சுமார் 122 நாட்களை கடந்து இன்றும் இந்திய மக்களை வாட்டி வதைக்கிறது இந்தியாவில் கொரோனா காரணமாக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு. மக்களை ஒரு வருடத்தின் கால் பகுதி நாட்கள் வீட்டிற்குள்ளாகவே முடக்கி போட்ட கொரோனா என்னும் அரக்கனை ஒழிக்க மேற்கொள்ளப்பட்ட ஊரடங்கு மக்களுக்கு வரமா சாபமா என்பதை அலசுகிறது இன்றைய செய்தி தொகுப்பு. இந்தியாவில் முதல் கொரோனா நோயாளி ஜனவரி 31ஆம் தேதியே கண்டறியப்பட்ட போதும் முழு ஊரடங்கானது மார்ச் 24ஆம் தேதிதான் பிறப்பிக்கப்பட்டது. இந்த தாமதமும் தொய்வான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுமே இன்றைய கொரோனாவின் தீவிரத்திற்கு காரணம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். துவக்கத்தில் ஆமை வேகத்தில் இருந்த கொரோனா பரவல் மே மாதம் முதல் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து இன்று இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 50,000 பேருக்கு பரவும் நிலையை எட்டியுள்ளது. நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்தாலும் குணமானவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதை காட்டி நோய் தடுப்பு செயல்பாடுகள் சரியான பாதையில் திட்டமிட்டபடி செல்வதாக கூறுகின்றன ஒவ்வொரு மாநில அரசுகளும். ஆனால் இந்திய மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது உண்மையான பாதிப்பின் அளவு தெளிவாக தெரியவில்லை என்று கூறுகிறார் நச்சுயிரியல் நிபுணர் ஷாகித் ஜமீல். இதற்கு அவர் கூறும் காரணம், உலகில் அதிக மக்கள் தொகையில் 2வது பெரிய நாடாக நகரங்களில் அதிக மக்களை கொண்டுள்ள இந்தியா இந்நேரம் உலகில் கொரோனா பாதிப்பின் ஹாட்ஸ்பாட்டாக மாறியிருக்க வேண்டும். ஆனால் நோய் பாதிப்பு எண்ணிக்கைகளின் பின்னணியில் உள்ள தகவல் தொகுப்பின் உண்மைத்தன்மை சந்தேகத்திற்கு இடமாக உள்ளதென்றும், ஏனெனில் போதிய அளவிற்கு இந்தியாவில் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படவில்லை என்றும், மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டு இத்துணை நாட்களாக ஒத்துழைத்த ஊரடங்கு கொரோனாவை கட்டுப்படுத்த எந்த விதத்திலும் உதவவில்லை என்றும், அரசு முறையாக ஊரடங்கை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் கூறுகிறார்கள் வல்லுநர்கள். இப்படியாக மக்களின் சுதந்திரத்தையும் வாழ்வாதாரத்தையும் பறித்த கொரோனா என்னும் அரக்கனை அளிக்க பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு மக்களுக்கு வரமா சாபமா என்ற கேள்வியை முன்வைத்தால், ஆண்டு கணக்கில் குடும்பத்திற்காக உழைக்கவும் படிக்கவும் வீட்டையும் குடும்பத்தினரையும் விட்டு வெளிநகரங்களில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த மக்களை வீட்டில் குடும்ப உறவுகளோடு நேரம் செலவிட பொன்னான வாய்ப்பளித்ததாக ஆரம்ப நாட்களில் மகிழ்ச்சியான ஊரடங்காக கொண்டாடப்பட்டாலும், பின்னாட்களில் கொரோனா காரணமாக வேலை இழப்பு, வேலையின்மை, அதனால் உண்டான வருமான இழப்பு, அரசின் ஆணைகளை காற்றில் பறக்கவிட்டு கடனை கேட்டு தொந்தரவு செய்யும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள், திறக்காத பள்ளி கல்லூரிகளுக்கு கட்டாயமாக வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம், புதிய வழியில் கொள்ளையடிக்க கல்வி நிறுவனங்கள் கண்டுபிடித்த ஆன்லைன் கல்வி மற்றும் அதற்குண்டான கட்டண கொள்ளை, தேர்வு ரத்தால் எதிர்கால கனவு மீதான பயம் போன்றவைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகுவதையும், இதன் காரணமாக குடும்பத்தில் சண்டை, விவாகரத்து, மனநிலை பாதிப்பு, தற்கொலை போன்றவை ஏற்படுவதையும் தற்போது பரவலாக காண முடிகிறது. ஊரடங்கு முற்று பெற்றாலும் பல்லாயிரக்கணக்கான தொழில்களை மீண்டும் துவக்க முடியாத நிலையில் உரிமையாளர்கள் இருப்பதாலும், அதனால் பல லட்சக்கணக்கானோர் வேலை இழப்பை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதையும் மறுக்க இயலாது. இது இப்படி இருக்க இவ்வளவு கடுமையான ஊரடங்கு விதிக்கப்பட்டதால்தான் இந்த அளவிற்கு நோயை கட்டுப்படுத்த முடிந்தது என்று ஊரடங்கிற்கு ஆதரவு அளிக்கும் தரப்பினரும் கணிசமாக இருக்கத்தான் செய்கிறார்கள். எது எப்படியோ 122 நாட்களாக வேலைக்கு செல்லாமல் அல்லது தொழிலை தொடர்ந்து நடத்தாமல் யாராக இருந்தாலும், அது ஏழையோ பணக்காரனோ, நிச்சயமாக மகிழ்வாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வாழ்ந்திருக்கவோ இனி வாழவோ முடியாது என்பதே உண்மை. எனவே இந்த ஊரடங்கு நிச்சயம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சாபம்தான் என்பதையும், இனிமேலும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா, நீட்டிக்கப்பட்டால் மக்களால் அதன் காரணமாக ஏற்படும் இழப்புகளை தாங்க முடியுமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.